மனிதனா பிறந்து மனிதனா இறக்கக்கூடிய எல்லாரோட வாழ்விலுமே திருமணம் அப்படின்றது இன்றியமையாததா இருக்கு. ஒரு காலத்துல யாராவது மாப்பிள்ளை பார்த்தோ பொண்ணு பார்த்தோ இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னாங்க, ஜாதகம் பார்த்தாங்க, அந்த ஃபைனலா அந்த திருமணம் அப்படின்றது நடந்து இருந்துச்சு. இன்னைக்கு ஆன்லைன் டிஜிட்டல் இந்தியா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது நிறையா இருக்குது. அதில் ரிப்யூட்டடாக ஒரு சிலது இருக்குது, அன்ஆர்கனைஸ்டாக ஒரு சிலது இருக்குது, இதில் ஆர்கனைஸ்டாக ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அந்த ஆர்கனைஸ்டாக ஷாதி .com அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் ஒன்று இருக்குது. இது மேட்ரிமோனியல் சைட் அப்படின்ற மாதிரி தான் ரிப்யூட்டடான நிறுவனம், அதே டைமில் ஆர்கனைஸ்டான ஒரு நிறுவனம். அந்த ரிப்யூட்டட் ஆர்கனைஸ்டு ரெண்டுமே கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் இது ஸ்டாண்டர்டான நிறுவனம் அப்படின்றது. அந்த நிறுவனத்தில் இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புக்குத்தான் ஆட்களை இவங்க நிறுவனத்துக்கு தேவையானவர்களை ரிக்ரூட் பண்ணுறதுக்கான அறிவிப்பு அப்படின்றத இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை நம்மளோட வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவையகம் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த சேவை மனப்பான்மையோட இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். இதை பார்த்துட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த ஷாதி .com அப்படின்ற நிறுவனத்தில் ஏற்படுத்திக்குவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி எப்போவுமே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வேலைக்காக யாருக்குமே அந்த இடத்துல ஒரு ரூபா கூட கொடுக்காது, உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலைவாய்ப்பு. இப்போ அவங்க சொன்ன டீட்டெயில்டு ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே போகலாம். ஷாதி .com அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிமோனியல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மாதிரியான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் சென்னையில் நுங்கம்பாக்கம் அப்படின்ற பகுதியில் தலைமையிடமாக கொண்டு இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட 35 மில்லியன் நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீட்டைல் நிறுவனம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 12th படித்தவங்களோ யூஜி டிகிரியோ இல்லை ஈவன் பிஜி டிகிரியோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி, நீங்கள் பிகாமோ அந்த மாதிரி பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கவங்க, பிஜினா மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கக்கூடிய நபர்களும் அப்ளை பண்ணலாம். என்ன இது 12th யூஜி பிஜி எல்லாருக்குமே ஒரே வேலை அப்படின்னா அதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலரி டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்கில்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. சேலரியை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி மினிமம் ஏஜ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20, மேக்ஸிமம் ஏஜ் 35. இந்த ஏஜ் கிரைட்டீரியாக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிக்னேஷன் ப்ராடக்ட் சேல்ஸ் அட்வைசர் அப்படின்றது தான். இவங்களோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரன் பார்க்கறது தாங்க. ஓகே, நிறைய பேருக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுவாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுவாங்க. இதை செய்யக்கூடிய வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் அனாலிஸ்ட் அட்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி. அந்த நிறுவனத்துக்குள்ளே உக்காந்துக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவீங்க. நிறைய பேர் இந்த ஷாதி .com-ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்கான தகவல்களை கொடுக்கக்கூடிய வேலையாக தான் இது இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நிறைய வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஃப்ரெஷர்ஸ்க்கான வேலை வாய்ப்பு கிடையாது, கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அடுத்த கேள்வி உங்களுக்கு வருதா? நீங்கள் டெலி சேல்ஸில் வேலை செய்த நபர்களாக இருக்கணும், இல்லை டெலிகாலிங்கில் வேலை செய்த நபர்களாக இருக்கணும், அப் சேல்ஸ் பண்ண நபர்களாக இருக்கணும், எனி சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். டெலி சேல்ஸ் அப்படின்றதும் டெலிகாலிங் அப்படின்றதும் ஒருத்தவங்களை தொடர்பு கொண்டு இன்னொருத்தவங்ககிட்ட பேசக்கூடிய பிபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். அப்செல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை வாங்க வராங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், என் வீட்டுக்கு நான் ஒரு பால் வாங்க போகிறேன், அந்த கடைக்கார் கூடுதலாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அப்செல்ஸ். ஒரு பொருள் வாங்க வர்றவங்ககிட்ட இன்னொரு பொருளை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அப்செல்ஸ். ஸோ இது இயற்கையாகவே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தொடனமும் பண்ணுவோம். அப்பா ஒரு 5 ரூபாய் கொடுக்குறாருன்னா கூட ஒரு 1 ரூபாய் கேட்போம், அப்பா ஒரு 10 ரூபாய் கொடுக்குறாருன்னா கூட ஒரு 2 ரூபாய் கேட்போம். இந்த வாழ்க்கையில் பழகினது தான். இதை ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளே உட்காந்து பண்ண போகிறோம். இது இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் போதும். ஸோ சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையோட கலந்த ஒரு விஷயம். ஸோ தாராளமாக அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் இது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. அடுத்தது, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வேலை வாய்ப்புகள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க தலைமையிடமாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் தான் வேலை வாய்ப்பு சென்னையில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சம்மரியான ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த தகவல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சிங்க, இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணணும், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த கம்பெனியை தொடர்பு கொள்ளணும். யார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போகிறாங்களோ அந்த கம்பெனியோட மனிதவள மேம்பாடு அதிகாரி தொடர்பு கொள்ளி பேசணும், இல்லை உங்களோட பயோடேட்டாவையோ சிவியோ அவங்களுக்கு மெயில் பண்ணணும். அந்த ரெண்டுத்துக்கும் தேவையானது காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி. அந்த ரெண்டுத்தையுமே உங்களுக்கு நலனுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அவங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், மெயில் பண்ணுங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை. தொடர்பு கொண்டு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே தொடர்பு கொண்டிங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நான் இந்த வேலைக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்,
நான் எப்போ இன்டர்வியூக்கு வரணும், என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சர்டன் டாக்குமெண்ட்ஸ், நார்மலாக பயோடேட்டா, ஆதார் கார்டு, உங்களோட ஃபோட்டோஸ், இந்த மாதிரி எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நேரில் போனீங்க குரூம்டானா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியன்றதால அதை நல்லபடியாக கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு அந்த நிறுவனத்தின் மூலமாக உறுதி செய்யப்படும். இதை சொல்லாத ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பளம் 15,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாய்க்குள்ளே சம்பளம் கிடைக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான வேலைன்னு தெரியும், என்ன சம்பளம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செஞ்சதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் போடுற அத்தனை வீடியோ உங்களை வந்து சேரும், நீங்கள் பயனடையும் வகையில். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.